ரஜினிகாந்த் கால வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தானே காட்டுறது. சொல்லியா, அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையும். இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும், பஸ் வந்ததுன்னு ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்றுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான் எனக்கு. எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு. அது எங்க இருந்து வந்தா என்ன மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்ததா? அந்த முடனை அடி அடினு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டான். அவ உடனே ஓடி வந்து என்னை கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கணத்துல முத்தம் கொடுத்தான். அப்ப விழுந்த குழிதான் இது. இந்த முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்றேன் நடக்கும். போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். எனக்கு வீரன் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. ரமாதேவி, எங்கே நீ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்? காதலி பஸ் ஸ்டாண்ட்ல முரட மேல கைய வச்சுட்டான். இவனை நான் அடிச்சுட்டா எனக்கு வீரம் வந்துடும். அப்புறம் இச்சி 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 என்ன தைரியம் இருந்தா இந்த ஆபீஸ் பொண்ணு மேல கை வைப்ப? நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு தனியா இருக்க மேல கை இந்த ரேகருக்கு
இதுதான் ஆயில் ட்ராக். உனக்கு 100 வயசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மத்தியில ஓடுதே அது என்ன ரேகை தெரியுமா? பூமத்திர அதுதான் தன ரேகை. உன் மேல 4 பஸ் ஓடும், 4 ஆட்டோ ஓடும், 4 டாக்ஸி ஓடும். என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிருவேன். இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றியா? நியாயமா? உன் பேரு ஓடும்பா. ஏயா, இந்த ரேகை கார மேலதானே லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்ன? ரேகை சொல்லுத. யார்கிட்ட கதை விடுற? இது ஓ ரேகையா? ஆமா, ஏ ரேகைதான். நீ சொன்ன சோசியம் பொய்யா கூடாது. நீ ரோட்டுக்கு வா, உன்னை படுக்க வச்சு 4 லாரி 4 பஸ் 4 ஆட்டோவை ஏற விடுறேன். தம்பி, உழப்ப கெடுத்துடாத. வந்து இந்த பூத கண்ணாடியில பாக்க மறந்துட்டேன். இப்ப காட்டு, கரெக்டா சொல்றேன். ஆஹா, இது என்ன கையா? யானை பாத மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தபாளையரோட மாதிரி நீளமா இருக்குது. சும்மா நிறுத்தியா? யார்த்த கப்சா விடுற? ஏயா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு பொண்டாட்டி அவன் எப்படி பார்த்து சொல்லு பாக்குறேன். ஆஹா, இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது. ஏண்டா இந்த தேங்காய் பொறுக்கத விட மாட்டியா? என்ன பண்றது, 5 பொறுக்கிறது 50 விளைய மாட்டேங்குது. அடே, நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்ட காலத்திலயே நடந்துட்டு இருக்குதுடா. எங்க பாட்ட தேங்காய் பொறுக்கியே ஒரு செக்கு வச்சான், எங்க அப்பா இதுலயே ஒரு பருத்தி கடை வச்சான். ஆமா, நீ என்ன செய்ய போற? நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன். சரியான பொறுக்கி கொடுங்க. எப்படி இருக்கீங்க ரகு? பரவாயில்ல சார், எனக்கு காலையில தான் தெரியும். இது எப்படி நடந்துச்சு? நைட் நல்ல தூக்கத்துல இருந்தேன். அந்த மந்திரியோட ஆளுங்க என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்க. தேடி பசங்க நேருக்கு நேர் நிக்க முடியல, தூங்கும் போது வந்து அடிச்சிருக்கேன். என்ன ரகு, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா சும்மா பூந்து விளையாடிட்டு இருப்பேன். விளையாடி சிரிச்சீங்க, நீங்க போயிருக்கீங்க பக்கத்துல ஒரு பெட் போட்டுருக்கணும். ஆ, ஊனா ரெண்டு பேரும் இடிச்சுக்குவீங்களே? எங்க சார், ரெண்டு பேரும் பிரஸுக்கு போங்க, நான் பின்னாடி வரேன். ரகு சார், நியூஸ் போடணும். அடிச்சது எந்த இலாக்கா மந்திரி? கொடலங்கா இலாக்கா. பெரிய இலாக்கா வச்சது கொடலங்கா இலாக்கா இல்லையா? அந்த மாதிரி வேற ஒண்ணா. வாய முடிட்டு வா. என்ன ரகு வாசலையே பாத்துட்டு இருக்க? யாரை எதிர்பார்க்கற? யாரையும் இல்லை. போய் சொல்றேன், எனக்கு தெரியாதா யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியோ? அவ ஒரு தடவை கூட உன்ன வந்து பாக்கல தானே. காதல்ன்றது எதிரொலி மாதிரி, நீ மட்டும் கை தட்டினா பத்தாது. நீ தட்டுற சத்தம் அவ இதயத்திலே மோதி திரும்பி வரணும். என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும். உன்னை தேடி ஒரு நாள் கண்டிப்பா வருவா. அப்பா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. பிறந்த நாள் ராமாதேவி, பிறந்த நாள் உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய பல்லாண்டு வாழ்த்து. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மனசுக்கு பிடிச்ச உங்க பிறந்த நாளை தெரிஞ்சதை விட வேற என்னங்க எனக்கு வேலை இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மட்டும் சொன்னா போதாது, இதை சாப்பிடுங்க. குடிங்க தண்ணி, தண்ணி. ஆமாங்க, நீங்க இப்படி விக்கிக்கும் போது எனக்கு எங்கயோ சிக்கிக்குதுங்க. நீங்க இப்படியே விக்கி விக்கி செத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் வாழ்க்கை பூரா கண்ணியாவே இருக்க வேண்டி வருமே. குடியுங்க. ஐயோ, தொட்டுட்டானே, மனச தொட்டுட்டானே. என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய பிறந்தநாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசுக்கு பிடிச்சவங்களோட பிறந்தநாளை தெரிஞ்சுக்கிறத தவிர வேற எனக்கு என்னங்க வேலை இருக்கு? ஐயோ, நான் சொன்ன எனக்கு அப்படியே சொல்றானே, ஏன்டா விட்டுக்கிட்டியா? ஆமா, இவர் பெரிய சங்கரதாஸ் சுவாமிகள் டயலாக் எழுதிருக்கான். கவனிடுறான். மேடம், உங்களுக்காக என்னுடைய ஸ்பெஷல் பிறந்த நாள் பரிசு. பச்சை கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு பச்சை புடவை தான் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தவிர எனக்கு என்னங்க வேற வேலை? எஸ்கூஸ் மீ, நான் ஏழை, என்னால புடவை வாங்க வசதி இல்லை. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கால்நடையாவே திருவேற்காடுக்கு போய். நீ ஒரு கால்நடைங்கிறது எனக்கு தெரியும். சும்மா இருறா, கால்நடையா போய் உங்க பேர் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க குங்குமம். நட்சத்திரம் கோத்திரம் சொன்னீங்களா? சிவ கோத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க?
என் மனசுக்கு பிடிச்சவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறத விட வேற என்னங்க வேலை இருக்கு? சண்ட போடுறானே என்னமோ சாம்பார் மாதிரி போஸ்ட் தெரியே
என்னங்க பாது என்ன கலாட்டா சார் பேசிக்கிட்டு போது குச்சிட்டா சார் நீ சும்மாடா நான் சொல்றேன் சார் நீங்களே நியாயம் சொல்லுங்க சீஞ்சு போன ஊத்தப்ப மாதிரி இருக்கா இவனுக்கு என்ன சார் காதல் நீ மட்டும் ரொம்ப அழக நினைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி தின்னா சக்தி வரும் ஊத்தப்ப தின்னா வாயுதா வரும் கமன ராணி சார் இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு உதவ வாங்கியிருக்கேன் தெரியுமா நான் கூட தான் வாங்கியிருக்கேன் சுமார் ராணி மேடம் இவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஏண்டா இவனை கட்டிட்டு நாளைக்கு நீ ரோட்ல போறேன்னு வச்சுக்க நான் ரவுடி வந்தா உன்னால என்ன பண்ண முடியும் என்னால முடியாட்டாலும் நாலு பேரை வச்சாது உதப்பண்டா ஐயோ நான் என்ன செய்வேன் வேலைக்கு ஒரு பொண்ணை வச்சா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த பாடப்படுத்துவீங்க உங்க ரெண்டு பேரும் வேலையில இருந்து தூக்கிறேன் சார் நான் வேலையை விட்டு போக தயார் சார் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சேர்ந்து போடுறோம் சார் என்ன கட்டி கொடுத்துருங்க சார் முடியவே முடியாது சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் ஜோடி பொறுத்து பாருங்க சார் சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் மனசு பொறுத்தோம் பாருங்க ரமா என்ன கட்டிக்கிட்டீங்க உனக்கு வாழ்க்கை பூரா சட்னி ப்ராப்ளமே இருக்காது இன்னும் ஒரு தேங்காய் கொண்டுருவேன் இவங்களே கேட்டுடலாம் ஏமா இவங்க ரெண்டு பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்கு யார கல்யாணம் பண்ணி போற சார் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கல அப்பா சொல்ல விட்டுனா ராமா இப்படி சொல்லிட்ட பின்னா சார் இவரை கட்டிக்கிட்டா அவரால தொந்தரவு வரும் அவரை கட்டிக்கிட்டா இவரால தொந்தரவு வரும் இப்படி காலம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சாவறத விட விஷத்தை குடிச்சு ஒரே அடியா செத்துறேன் வெரி குட் நல்ல முடிவுக்கு வந்த இப்பதான் ஞாபகம் வருது வீட்டுல எலித்தொல்லை தாங்க முடியாம இந்த விஷத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சேன் இந்த பெருச்சாளிங்க தொல்லை இருந்து உன்னை காப்பாத்திக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு கம்முன்னு அடிச்சிரு கரெக்ட் நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற எவருக்கும் கிடைக்க கூடாது முக்கியமா அந்த சட்டி தலை கிடைக்கவே கூடாது நீ செத்து தொல அரடி ஒண்ணு அதுவ அத்ரிய அம்மா இங்க எங்க விஷத்தை குடிக்கலாம் நீங்க நல்லா உங்களை காதலிச்சு கூட்டிருக்காரு இந்த விஷத்தை நானே குடிக்கிறேன் அதுவும் சீக்கிரம் முடியும் ஒன் டூ த்ரீ போட்டா போட்டா என்னடா எல்லாத்துக்கும் நாலு பேரை கூப்பிடுவியே இதுக்கு நாலு பேரை கூப்பிடவா உன்னால அதான்டா முடியும் எப்ப இந்த தாரத்தப்பட்டை எல்லாம் வாங்க என்னால ஓகே நான் உங்களை காதலிக்கிறேன் நீங்க என்ன காதலிங்கன்னு கட்டாயப்படுற காதலி பிடிக்கிறனாலும் பரவாயில்லன்னு தியாகம் பண்றதா உண்மையான காதல் நீங்க அந்த தேங்காய் பொறிச்சிய கட்டிக்கிட்டு நல்லா இருக்கு அவசரப்பட்டு இப்படி முடிவுக்கு வந்துட்டீங்களே நீங்க இவ்வளவு நல்லவர் எனக்கு தெரியாம போயிடுச்சு நீ மட்டும் இல்லமா உலகத்துல ரொம்ப பொண்ணுங்க இப்படித்தான் காதல்னு வரும்போது தன்னை சுத்தி சுத்தி வர்றவன உதாசீனம் பண்ணிட வேண்டியது கல்யாணம் வரும்போது அஞ்சு போன் பத்து போனுக்கு தன்னை எவனால கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலமெல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இருக்கட்டும் சார் முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுங்க கவலையே படாத அவனுக்கு ஒண்ணு ஆகாது ஏன்னா அந்த பாட்டில இருந்த விஷம் இல்ல கொக்கோ கோலா அதான் இடிச்சதா கொக்கோ கோலாவா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேன் சார் குடிச்சிருப்ப குடிச்சிருப்பேன் உங்க ரெண்டு பேர்ல இந்த பொண்ணை யார் உண்மையிலே காதலிக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணதான் இந்த விஷ பரீட்சையை வச்சேன் சார் நீங்க சாலமன் நான் சாமானியன் இந்த பரீட்சையில சின்னமலை ஜெயிச்சாச்சு நீ தோத்து போயிட்ட அம்மா உனக்காக தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி அவனை கல்யாணம் பண்ணிக்கமா அப்ப எங்கதி உங்கதியா நீ காதல தோத்து போயிட்ட தேவதாஸ் படம் பார்த்திருப்பீல புரிஞ்சு போச்சு ஒரு பைஜாமா ஒரு ஜிப்பா இந்த கையில பாட்டில் இந்த கையில சிகரெட்டு தொண்டையில இருமல் அவ்வளவுதானே அதுக்கு முன்னாடி ஐயரை கூட்டிட்டு வா உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் ஓம் இப்பலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சி வாயா சட்டி தலையா தாயே வீட்டுல யாரு இல்லையா வீட்டுல யாரும் இல்ல அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு பேயா நான் தாயா உனக்கு பேய பரவாயில்ல நீ யாரு நான் தான் வீட்டுக்காரன் நீ யார் சாமியாரா என்ன உன் மாமியாரா ஓம் லக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சி வாயா சட்டி தலையா இந்த வீட்டுல ஒரு ஆண் பாவம் சுத்திட்டு இருக்குது எந்த ஆண் பாவம் பாண்டியராஜனின் ஆண் பாவம் அடே கொப்பர தலையா அந்த ஆண் பாவத்தியா சொன்ன அடே நீ ஒரு பொண்ண காதலிச்சு கட்டிக்கிட்டியா ஆமா சாமி அந்த பொண்ண வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா ஆமா சாமி அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தான் இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது சாமி இதனால ஏதாவது கெடுதல் வருமா இனிமே ஒண்ணும் வராது அதான் ஏற்கனவே வந்தாச்சு ஐயோ இன்னைக்கு மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்தீங்க நாளை காலையில உன் பொஞ்சாதி உன் பக்கத்துல பணமா கிடப்ப சுவாமி நீ விதவே ஆயிடுவ சாமி யோசிச்சு பாரு உன்னை எவையா வெள்ள புடவையில பாக்குறது சாமி இதுக்கு நீங்க தான் வழிதான் கோண கும்புற கொய்யா ஓம் நமச்சி வாயா ஜட்டி தலையா வழி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன் அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு நான் வந்து சாந்திய விளக்குறேன் அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து இஸ்தலக்கடியில் சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சி வாயா சக்தி தலையா குட்டி கலையா சுவாமி குழந்தாய் அந்த ஆண் பாவம்
இந்த பக்கமே வராம விரட்டி அடிச்சிருங்க சுவாமி. விரட்டிடுறேன் சாமி. என்னப்பா பிரச்சனைக்கு நேரமாச்சு சாமி? எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு சாமி. இந்த பர்ஸ்ட் நைட் மட்டும் நல்லபடி நடச்சுன்னா பத்தே மாசத்துல எனக்கு ஒரு மகன் பீரப்பா, அவன் என்னை போலவே இருப்பான். அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அது லேசா இந்த இத்தலகடி லால சுத்திரி கோண கொப்புர கொய்ய நேரமாச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன். என் கண் முன்னாடி நீங்க அதை சாப்பிடுறீங்க. இப்ப பாத்தீங்களா எங்க இருக்குது உங்களுக்காவது நான் ஸ்பெஷல்லா இமயமல்ல இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை கிண்பஜகம். இதை நான் பால்ல கலக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்க. கிண்ணம் பஜகம் ஓம் கிண்பஜகா சகல மயக்கமோ மயக்கா ஓம் என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான் பொறுக்குறான் பொறுக்கி பரம்பர. அது சந்தேகமே இல்ல, நம்ம இருக்காங்க. ஏங்க அவர் பால்ல போட்டது மூலிகா இருக்குமா? இல்லவே இல்ல, பால் செம்பள ஊத்து இன்பஜாக்கா. வா கண்ப காட்டிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் என்ன சாமி தேங்காய் உடக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க? அது ஒரு பரம்பரை பரம்பரை. உன்னையில என் பக்தன் ஒருத்தன் வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சா அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே. மயக்கம் வந்திருக்கு சாமி. சாமி சாமி புரிந்தான். கை சொலகடி லால சுந்தரி கோர குமர கொய்யா ராமதேவி ராமதேவி ராமதேவி. ஏண்டா இத்தலக்கடி நல்ல சுந்தரி ஓல கொப்பரி கொய்யாவா ஓடாம சிவாயாவா? தட்டித்தலைய விட்டீங்களே. ஹலோ, நான் தான் அமைச்சர் அன்பரசன் பேசுறேன். நான் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகர் பேசுறேன். ஏன் நாங்க மட்டும் உழைக்கலையா? ஏப்பா எப்படி கீரை? கீரையெல்லாம் ரொம்ப விலையாறி போச்சுங்க. முளைக்கீரை கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படி இருக்கிறேன்னு கேட்ட. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கச்சா முச்சான்னு எழுதுவேன். உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் பத்திரிகை எடுத்துக்கிட்டு இருக்கேன். உண்மை நீ சொல்லிதான் தெரியணுமா? உண்மை தெரியாம தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுக்காங்களா? தாவணுன்ற முடிவோட வண்டியா? பட்டணத்துல உன்ன மாதிரி ரவுடிங் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா கிராமத்தை விட்டு புறப்படும் போதே ஒரு பேனாக்கத்தி எடுத்து பாக்கெட்ல போட்டு புறப்பட்டேன். நீங்க திருச்சிக்கல இது துப்பாக்கி காலம். பேனா கத்திய வச்சா பயமுறுத்துற? நீ நினைக்கிற மாதிரி இந்த பேனா கத்தி சாதாரணமானதில்ல. ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதுல நான் இங்கு ஊத்தி எழுதுறது இல்ல, என் ரத்தத்தையே ஊத்தி எழுதிட்டு இருக்கேன். ஜாக்கிரதை. முடிவா என்னதான் சொல்ற? நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, நான் பாராட்டுறேன். ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் வாழ்த்துறேன். ஆனா மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அதை எழுதுறதுக்கு எப்பவும் தயங்க மாட்டேன். பணம் வச்சுறீங்களா? வெரி குட் சார். பின் என்ன, அந்த மினிஸ்டர் நம்மளை எல்லாம் மிரட்டி பாக்குறான். அவன் இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் சார்? ஒரு கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணிருக்கான். ஏன் கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணக்கூடாதா? அது இல்ல சார், பரீட்சைக்கு போகல ஆனா பாஸ் பண்ணிருக்கா. யூனிவர்சிட்டி லெவல்ல பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு சார். ரியலி ஹாட் நியூஸ், சூடான செய்தி கொண்டாந்து இருக்கீங்க. குட், வெரி குட். பரீட்சைக்கு போகாமலே பொண்ணு பார்த்தா சூடு படு சூடு. கம்போஸ் பண்ணும்போது எழுத்தெல்லாம் கொதிக்கும். பிரிண்டிங் கொடுத்தா மெஷினே கொதிக்கும். படிக்கும் போது அவனுக்கு ரத்தமே கொதிக்கும். மிஸ்டர் சின்னமலாய் லிட்டில் மவுண்டன், ரொம்ப முக்கியமான நியூஸ் இமீடியட்டா கம்போஸ் பண்ணி வை. உங்களுக்கு என்ன வேலையா? இங்க நான் சீஃபா நீ சீஃபா? நீயே சொல்லு. நான் சொல்றியா, நான் நல்லா படிச்சுட்டு டெக்னிக்கலா இங்க கம்போஸ்டர் வந்தவன். நீ சும்மா எழுத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா வந்தவன். உனக்கு எருமாட்டுக்கு ஜாஸ்தி வித்தியாசம் இல்ல. கம்போசிட் ஐசே இப்ப புரிஞ்சுதா? நான் தான் சீஃப் சொல்லு. நான் தான் சீஃப். நீ தான் சீஃப் போயா? தேவி ரமா தேவி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் பக்தன் வந்திருக்கிறேன். பக்தனா? ஐயோ, உன்னிடம் இந்த கோப பார்வையா எதிர்பார்த்தேன். ஒரு வித காந்த பார்வை, ஒரு காதல் பார்வை அல்லவா எனக்கு தேவை. ரமு, என் இடுப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை வைத்திருக்கிறேன். இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. இப்படியா கம்பஸ் பண்றது? என்ன தப்பு? பெரிய இல்ல போற இடத்துல சின்ன இல்ல போட்டு எல்லாரையும் கொண்டு இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டுமே ஜனத்தொகை குறையும். மக்களை கொள்வீங்களா? முதல்ல உங்களை கொண்டுடுவாங்க. இதுதான் அவசர வேலையா? இப்படித்தான் அச்சு கோக்குறதா? என்ன பண்றது தேவி?
உன் மேல இருக்கிற ஒரு காதல்னால எனக்கு கண்ணுமூணு தெரிய மாட்டேங்குது. தப்பு தப்பா கோத்துறேன். நானும் தான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். கரெக்டா கொடுக்கலையா? நீ இதுக்கு முன்னாடி பாய் தச்சவன். பழச கலராத. சரி புதுச கலரவும். நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். கண்ணே கண்ணே கண்ணே. நானும் தான் பொண்ணை காதலிக்கிறேன். அண்ணமே அண்ணமே அண்ணமே. கண்ணமே கண்ணமே கண்ணமே. ஏ கிண்ணமே கிண்ணமே கிண்ணமே. அடக்கு விடுங்கயா விடுங்கயா விடுங்கயா. உங்க ரெண்டு பேரோட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியை வச்சு போட்டு இரு மண்டால தண்ணி கொண்டு வரேன். நான் ரெட்டில் ஏரியே கொண்டாரேன். ஒரு கொசுரு